ஆறாம் வகுப்பு தமிழ் பிரிவில் பயிலும் மாணவர்களுக்கும் இந்த உலகமே கொடூர நோயால் அவதிப்பட்டு வரும் வேளையிலும் தங்களின் மகன் மகள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் உழைத்து கொண்டிருக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்கள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி வாங்க பாடத்திற்குள் போகலாம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் குடிமையில் பகுதியில் முதல் பாடமான தன்மையினை அறிவோம் பாடத்தின் பெயர் பன்முகத்தன்மையினை அறிவோம் இதற்கு முன்னாடியே நம்ம முதல் பகுதி பார்த்துட்டோம் ஸோ இது நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தோன்னா பகுதி இரண்டு பகுதி இரண்டு இரண்டாம் பகுதி தான் பார்க்க போகிறோம் இப்போ இரண்டாம் பகுதியில் முதல் தலைப்பாக நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா சமூக பன்முகத்தன்மை அதாவது சமூக பன்முகத்தன்மை என்பது அதாவது சமூகத்தோடு சார்ந்து வாழ்தல் என்பதே சமூக பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காகவும் மக்கள் இணைந்து வாழும் இடமாகங்கிறாங்க நம்ம ஒரு சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழக்கூடியது நம்ம ஒரு தேவைக்காக பொது தேவைகளுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து யூனிட்டியாக வாழக்கூடியது வந்து பார்த்தினா பார்த்தோன்னா சமைச்சிலது சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க நமது சமுதாயம் என்பது விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணாக்கர் போன்ற பலரையும் உள்ளடக்கியது சமுதாயங்கிறது எல்லா இனத்தவங்களையும் எல்லா தொழில் அமைப்புகளை பற்றியும் சொல்கிறது இருக்கக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் விவசாயிகள் விவசாயிகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணாக்கர் போன்ற பலரையும் உள்ளடக்கியதாகவும் அப்படிங்கிறாங்க மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றை ஒன்றை சார்ந்துள்ளன நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழ்ந்துற மாதிரி இந்த அறிவில் பாடங்களில் படிச்சிருப்பீங்க நம்ம உணவு தேவை அப்படிங்கிறது ஒன்றை ஒன்றை சார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தினா ஒரு தொழில் செய்கிறவங்க இன்னொரு தொழில்காரங்களை தான் வாழ்கிறோம் அதே மாதிரி நம்ம உணவு தேவைக்காக விவசாயிகளை நம்பி இருக்கிறோம் வாழ்க்கை தேவைக்கான நிறைய விஷயங்கள் அதாவது நம்ம ஒருத்தர் சார்ந்து தான் வாழ முடியும் கண்டிப்பாக நம்ம எல்லாமே நமக்கு தானாகவே உருவாக்கிக்க முடியாது அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுது அடுத்த இப்போ வந்து பார்த்தோன்னா குடும்பம் மற்றும் சமூகம் சமூக தன்மையில் அடுத்து வந்து பார்த்தினா குடும்பம் மற்றும் சமூகம் குடும்பம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இல்லை ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் வேறு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா முக்கியமான தகவல்னால் ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அழகு குடும்பம் ஒரு சமுதாயம் அப்படிங்கிற எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தை வச்சு தான் சொல்கிறாங்க குடும்பம் இரண்டு வகைப்படுது ஒன்று கூட்டு குடும்பம் ஒன்று தனி குடும்பம் அதாவது குடும்பம் இரு வகைப்படுது ஒன்று கூட்டு குடும்பம் தனி குடும்பம் பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மேலும் பல குடியிருப்புகள் இணைந்து கிராமங்களாகவும் பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் உருவாகிட்டு இப்போ தனி குடும்பம் கூட்டு குடும்பத்துக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்க தனி குடும்பம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துங்க உங்களை எடுத்துங்களே இப்போ நீங்கள் கவனிச்சிட்ருக்கேன் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மூணு பேர் அதாவது பார்த்தினா அப்பா அம்மா நீங்கள் ஒரு மூணு பேர் இருந்தால் அதுக்கு பேர் தனி குடும்பம் நீங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா சித்தி பாட்டி தாத்தா மாமா அத்தை அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை அவங்களோட பசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியாக ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஒரே குடும்பங்கள் வாழ்ந்தால் அதுக்கு பேர் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பல கிராமங்கள் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம் நம்ம நகரங்களாகவும் பல நகரங்கள் சேர்ந்தது மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுகளெல்லாம் பூர்த்தி அப்படின்னா குடிநீர் உணவு மின்சாரம் கல்வி வீட்டு வசதி போன்ற பல தேவைகளை மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லெண்ணுக்கூட வாழை செய்யுது ரொம்ப முக்கியமான என்ன தகவல் என்ன அப்படின்னா நம்ம எந்தெந்த இடங்களும் நம்ம சமூக இணக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குடிநீர் உணவு மின்சாரம் கல்வி வீட்டு வசதி போன்ற தேவைகளை மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லெண்ணுக்கத்தோடு அதாவது ஒழுக்கத்தோடு வாழைக்கணும் இது எல்லாமே பொதுவில் கிடைக்கக்கூடியதான் எதுவுமே தனியாக யாருக்கும் தனியாக கிடைக்கல குடிநீர் உணவு மின்சாரம் கல்வி வீட்டு வசதி எல்லாம் வந்து பார்த்தோன்னா அனைவருக்கும் என்ன பண்ணுது நமக்கு பொதுவாகத்தான் கிடைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பண்பாட்டு நடைமுறைகள் அல்லது வாழ்வியல் அமைப்புகள் வேறுபட்டு இருப்பனும் அடிப்படையில் நம்ம ஒருவர் சார்ந்து ஒன்றாக இருக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எந்த விஷயத்திலையும் நம்ம கலை மொழி இனம் எல்லாத்துலேயும் மாறுபட்டு இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதில் வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படிங்கிறது உண்மை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமய பன்முகத்தன்மை சமய பன்முகத்தன்மை அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சமயங்கள் இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சமயங்கள் இருக்குது இந்தியா ஒரு ச மதச்சார்பற்ற நாடாகும் நமக்கு நிறைய மதங்கள் இருக்குது ஆனால் நம்ம மதச்சார்பற்ற தான் ஆனால் நிறைய மக்கள் இருக்காங்கன்னு வச்சுனா மதச்சார்பற்ற அனைத்து மதங்களும் சமமானது இப்போ மதம் அப்படிங்க சார்ந்த நாடுகள் அப்படின்னா உதாரணம் பாகிஸ்தான் எடுத்துக்கலாம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபி அரபு நாடுகள்லாம் பார்க்குறப்போ ஒரு முஸ்லீம் பீப்புள் மட்டும்தான் ஒரு நாடு முழுக்க இருப்பாங்க ஒரு வாட்டிகன் சிட்டி எடுத்திங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க நாடு முழுக்க பட் ஆனால் இந்தியாங்கிறது அப்படி இல்லை அனைத்து மதங்களும் அனைத்து ஜாதி பிரிவினர்களும் வந்து நம்ம நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இங்கே வந்து அனைத்து மதமும் சமமானது அனைவருக்கும் சமமான உரிமைகள் கொடுக்கப்படுது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரை மத விடுதலை நமது அடிப்படை உரிமை இந்தியா பல மதங்களின் தாயாகவும் பல சாரி பல மதங்களோட தாயாகவும் பல மதங்களின் தாயாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் அதான் பார்த்தினா இங்கே பல நாடுகளில் பல மதங்களுக்கு இல்லாத புகழ் வந்து பார்த்தினா இந்தியாவில் இருக்குது அது பெரிய பெருமையும் கூட நமக்கு இந்து மதம் இஸ்லாமிய மதம் ஆன்லைன் பண்ணி வச்சுங்க கவனிங்க இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜொராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தளர்த்துவங்கி உள்ளன அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட அனைத்து மதங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தோன்னா இந்து மதம் தெரியும் இஸ்லாமிய மதம் தெரியும் கிறிஸ்துவ மதம் தெரியும் அது இல்லாமல் பார்த்தினா இந்தியாவுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா சீக்கிய மதம் இருக்குது புத்த மதம் இருக்குது சமண மதம் இருக்குது ஜொராஸ்ட்ரிய மதம் இருக்குது இத்தனை மதங்கள் வந்து பார்த்தினா இந்தியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தா இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயமாக விளங்குது நம்ம ஊரில் வந்து பார்த்தோன்னா நம்பூரில் சில இந்தியா அளவுக்குல எங்கேயுமே எந்த செலிப்ரேஷன் சொல்லக்கூடிய விழா கொண்டாட்டங்கள் வந்து இல்லை தான் உண்மை வருடத்துக்கு அனைத்து நாட்கள்லையுமே ஒரு சில வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து நமக்கு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லக்கூடிய விழாக்கள் வந்து தான் இருக்கும் இல்லையா இந்தியா பல்வேறு விழாக்கும் தாயமாக இருக்குது இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை நாட்டின் பல பகுதிகளில் என்ன பண்ணுறோம் நம்ம ஒன்றுபட்டு ஒன்று போய் அதே மாதிரி பார்த்தினா இப்போ நம்ம பெரிய பண்டிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா தீபாவளி இந்தியா முழுக்க கொண்டாடுவோம் இந்தியா முழுக்க கொண்டாடுவாங்க கிறிஸ்மஸ் இந்தியா முழுக்க உலக நாடுகள் முழுக்க கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் புத்த மூர்த்திமா இருக்குது நவராத்திரி இருக்குது துர்கா பூஜை இருக்குது அப்படியே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது மதம் சார்ந்த விழாக்களும் மதம் சார்பற்ற விழாக்களும் பொதுவாக கொண்டாடக்கூடிய விழாக்கள்னு ஏகப்பட்டது நம்ம இந்தியாவில் தான் இருக்குது இந்தியாவை உயர்த்து பாரம்பரிய மிக்க கலாச்சார நாடு என்பதை பராசி மேலும் இந்திய விழாக்களான பொங்கல் தீபாவளி

ரக்ஷா பந்தன் போன்ற விழாக்கள் இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மையை ஆதாரமாக இருக்குது ரக்ஷா பந்தன் வந்து பார்த்தினா சகோதரிகள் அண்ணனுக்காக வந்து பார்த்தினா விழா எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணுறப்ப அதே மாதிரி கலர்ஃபுல்லாக அதாவது பார்த்தினா வண்ணங்கள் பூசி மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய விழாவாக வந்து பார்த்தினா ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும் உலநாடு முழுக்க ஜாதி மதம் பேதம் இல்லாமல் விநாயகர் சேர்த்து கொண்டாடுறதும் அதே மாதிரி பார்த்தினா அமைதிக்கான ஒரு விழாவாக மகாவீர ஜெயந்தி புத்த பூர்ணிமா போன்ற விழாக்களும் இந்தியாக்களில் நிறைய இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ கவனிங்க அடுத்தது வந்து பார்த்தினா மொழிசார் பன்முகத்தன்மை அடுத்தது பார்த்தினா மொழிசார் பன்முகத்தன்மை என்ன சார் மொழி நம்ம இந்தியாவோட மாநிலங்கள் ஒரு சுதா ஒரு சின்ன தகவல் காசு இந்தியாவோட மாநிலங்கள் எப்படி சார் பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மொழி வாரியாகத்தான் பிரிக்கப்பட்டுச்சு அதாவது எந்த பகுதியில் எவ்வளோ யார் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் அதாவது சதவீத பக்கத்தில் அதிக மொழி எந்த எல்லா மொழியை பேசுகிறாங்களோ அந்த மொழி வரையா அந்த மாநிலங்கள் மொழி வரையோம் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் நூற்றில் எண்பது பேர் தமிழ் பேசுகிறனால நம்ம நாடு சில தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாநிலமாக பிரிச்சுட்டாங்க தெலுங்கு நாள் பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசத்தில் வந்து தெலுங்கு பீப்பிள் நிறைய நூற்றிக்கு எண்பது பேர் தெலுங்கு பேசினா அது தெலுங்கு அப்படின்னு சொன்னாங்க கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கனா கன்னடா நிறையா பேசுகிறதுனால அது கர்நாடகா அப்படின்னு பிரிச்சாங்க ஒடிஷா பெங்காலி மகாராஷ்டிரியம் மராட்டியம்னு சொல்லக்கூடிய மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது ஒரு முதன்மை தகவல் இந்தியாவின் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன சொல்கிறது மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியா நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது பிற மொழிகளும் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க ரொம்ப முக்கியமானதாக ஆன்லைன் பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க எவ்வளோ லாங்குவேஜஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட இவ்வளோ மொழிகள் பேசக்கூடியவங்க இந்தியாவில் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் ஜீனம் பௌத்தியன் நான்கு முக்கிய மொழி குடும்பம் இதெல்லாம் இந்த நாலு விஷயத்திலிருந்து நமக்கு மொழியானது இவ்வளவு மொழிகள் உருவாயிருக்கு புரிஞ்சுக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத்தியன் ஆகிய நான்கு முக்கிய மொழி குடும்பமாகங்கிறாங்க தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும் நம்ம முக்கியம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்ம தமிழுக்கு ஒரு சில தொன்மையான மொழி செம்மொழின்னு சொல்லுவாங்க நம்ம மொழியை கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான மொழி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா தமிழ் மொழி முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறாங்க இந்தியாவில் பேசணும் கீழே கூடிய அந்த அட்டவணையை பாருங்க இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கின்படி அதாவது சதவீத அடிப்படையில் போட்டிருக்காங்க இந்தியாவில் எந்தெந்த மொழி எவ்வளோ சதவீதம் பேர் அதிகமாக பேசுகிறாங்கன்னு ஒரு ஐந்து ஆர்டரில் கொடுத்துருக்காங்க முதல் ஐந்து இடங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் இதில் இந்தி மொழி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நூறு சதவீத மக்களில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் சில சதவீத மக்கள் வந்து பேசுகிறாங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வங்காள மொழி அதாவது பார்த்திங்கன்னா கொல்கத்தா அது சுற்றுவட்டார பகுதிகளில் பேசக்கூடிய மொழி வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி பத்து சதவீதம் பேர் வங்காள மொழி பேசுகிறாங்க அடுத்தது தெலுங்கு நம்ம பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம்னு சொல்லக்கூடிய ஆந்திரா தெலுங்கு தேசம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி பத்தொம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசுகிறாங்க மராத்தி அதாவது மும்பை பூனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடியது மராட்டியம் பேசுவாங்க ஸோ அது பேர் மராத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஒன்பது ஒன்பது சதவீதம்னு சொல்லுவாங்க அடுத்தது ஐந்தாவது இடத்துல நம்ம தமிழ் இருக்குது இந்தியா அளவில் கிட்டத்தட்ட ஐந்தாவது இடங்களில் நம்ம தமிழ் மொழி பேசுகிறோம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஒம்போது ஒன்று சதவீதம் வந்து பார்த்தோன்னா தமிழ் மொழி பேசுகிறவங்களா இருக்காங்க வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காகவும் வருகை தந்த போர்ச்சுகீஸர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் இந்தியாவிலேயே தங்கி இருந்ததால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடு மீது பெரும் தாக்கத்தை ஏற்படும் அதாவது அந்த காலகட்டங்களிலிருந்து நம்ம நாடுகளுக்கு வணிகம் செய்வதற்காகவும் வியாபாரம் செய்வதற்காகவும் அதை பார்த்தோன்னா கலாச்சாரத்தை கற்றுக்கிட்டு போகிறதுக்காகவும் கல்வி கற்றுக்கிட்டு போனதுக்காக நாலந்தா போன்ற பெரிய பல்கலைக்கழகங்களாம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு அந்த காலகட்டங்களில் பெரிய கல்விகளை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம கலை இலக்கியம் மருத்துவம் போன்ற கல்விகளை கற்றுக் கொடுத்துருவோம் அப்போ அதுக்காக சிலது வெளிநாடுகள்லேருந்து தங்கி பயின்றவங்கன்னு பார்த்தோன்னா நம்ம கலாச்சாரம் பிடிச்சி போய் நம்ம மொழிகள் பிடிச்சி போய் அதனோட தாக்கம் அது மாதிரி நிறைய பேர் வர்றதுனால அவங்க மொழி நம்மளும் நம்மளோட மொழிகளும் கலாச்சாரங்களும் அவங்களும் கற்றுக்கிட்டனால நிறைய பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் நம்ம இந்தியாவுக்குள்ள ஊடுருவிச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாண்டில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாலும் முந்நூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழே இருந்தனோம் கிட்டத்தட்ட நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதுகளில் இருந்து அதாவது ஆங்கில கிழக்கு கம்பெனி வந்து இந்தியா நாடுகளுக்குள்ள ஊடகலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு அடிமையாக தான் நம்ம காலனி ஆதிக்கத்தில் இருந்தோம் ஸோ அதன் காரணமாகவே என்ன சொல்கிறது இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக இருக்குது அவங்களோட லாங்குவேஜ் சந்தனம் பிரிட்டிஷ் பீப்புளோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி மொழின்னு பார்த்தோம்னா ஆங்கிலம் அப்படிங்கிறது உண்மை ஸோ அதனால என்ன பண்ணுச்சுனா ஆங்கிலம் ஒரு முக்கிய அலுவலக மொழியாக இந்தியாவில் மாறுங்கிற மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எழுச்சி பெற்று பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்று மொழியாகவும் அலுவல மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்வில் ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுத்தப்படுது இப்போ அது அது ஒரு காமன் லாங்குவேஜஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க இது ஒரு உலகளாவிய மொழி அதாவது யூனிவர்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகளாவிய மொழி அதாவது இங்கிலீஷ் பேசினா மேக்ஸிமம் எல்லா அதாவது அதிகப்படியான எல்லா பக்கமும் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இதை எல்லா பகுதியிலும் அதாவது கல்லூரி பள்ளிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த ஆரம்பித்தாங்க கற்பித்தல் மொழியாகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால நமக்கு ஆங்கிலம் ஒரு பெரிய வளர்ச்சி பெற்றுச்சு இந்தியாவில் சொல்லாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபத்திரண்டு மொழிகள் அலுவல மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருங்க அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தப்படி அதாவது அஃபீஷியல் அங்குன்னு சொல்லுங்கள் நம்ம அப்பா அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழிகளாக மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து என்ன அங்கீகரிக்கப்பட்டு வச்சு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தற்போது ஆறு மொழிகள் செம்மொழியாக அறுக்கப்பட்டுள்ளது தமிழ் தவிர்த்து நம்ம ஆறு மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளதுங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறாங்க அடுத்து வந்துன்னா பண்பாட்டு பன்முகத்தன்மை இந்த பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுவாங்க பண்பாடு பாரம்பரியம் அப்படிங்கிறது இந்தியாவோட சிறப்பு அப்படிங்கிறது கல்ச்சர் அப்படிங்கிற கூடிய அந்த கலாச்சார சீ சிலது அந்த சீரமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவோட மிகப்பெரிய சீ ப்ளஸ் அப்படின்னு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பண்பாடு என்ற சொல்லானது மக்களின் மொழி உடை உணவு முறை மதம் சமூக பழக்க வழக்கங்கள் இசை கலை மற்றும் கட்டிடக்கலைகளில் பாரம்பரியத்தை குறிக்கிறது அதாவது உலகத்திலே அதிகமான கற்களாலான கோயில்களும் கலந்து சிலது கட்டடக்கலைக்கு நிறைய எடுத்துக்காட்டுள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சிறப்பிடம் பெறுது உலகள அதிசயங்களில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலாக இருக்கட்டும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும் சூரியனார் கோயில்களாக இருக்கட்டும் இந்தியாவில் சிறப்பு புகழ்பெற்ற சூரியனார் கோயில்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களுக்கும் பழமையான மகாபலிபுரம் அதாவது மாபல்லபுரம் கற்கோயிலாக இருக்கட்டும் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது ஸோ இது மாதிரி கலை கட்டடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தியிலும் மற்றும் சமூக தொடர்பிலும் வெளிப்படுகிறது இது சமூக வடிவமைப்புகளில் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி அல்லது இவர் குழுவிற்கு மட்டுமே தனித்த அடையாளங்களாகும் அப்படிங்கிறாங்க உனக்கு இந்த படத்தை பாருங்கள் சாஞ்சி சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள்லாம் வரும் இது வந்துன்னா புத்த மதத்திற்கான வருது அதுக்கடுத்து கந்திரிய மகாதேவா கோயில் அப்படிங்கிறது ஒரு இந்தியாவோட கலைக்கற்ற கலைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பாக அங்கே ஒரு சமுதாயத்தின் மரபு மற்றும் பன்மாட்டின் ஒரு பகுதியாக கலை வளர்ச்சி அடைகிறது கலை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான தவிர்க்க முடியாது இந்தியாவில் இருபத்தொம்போது மாநிலங்களிலும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன ஒவ்வொரு மாநிலமும் அவற்றுக்கான உயர்ந்த மரபையும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டையும் வடிவங்களும் பெற்றது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள சிறப்புகளுக்கும் ஒரு கலை வெளிப்பாடு வந்து தெரியுது அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தினா இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் அதாவது டான்ஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி சிறப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நடன இருக்குது ஸோ பண்டைய காலங்களில் நடனம் என்பது வழிபாடு மற்றும் கொண்டாடித்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்படுதுங்க ஒருவருக்கு நன்றி சொல்ல நன்றி செலுத்தணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வணங்கணும் கடவுளை வணங்கணும்னா ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் சொல்லக்கூடிய நம்மளோட பொழுதுபோக்குக்காகவும் என்ன பண்ணுறது இந்த நடனம் அப்படிங்கிறது ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நடனம் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருந்துச்சு இந்தி நடனங்கள் மூலம் நம்ம நாடு உயர்ந்த பண்பாடாக விழுக்கிறது பரதநாட்டியம் போன்ற கிளாசிக்கல் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கர்நாடிக பரதநாட்டியம்லாம் பார்த்தோன்னா உலக நாடுகளில் யா யாருமே ஈர்க்காத அளவுக்கு இந்த நம்ம பரநாட்டிலாம் நம்ம நாட்டில் ஈர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பங்கு இருக்குது இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு கூடுதல் சிறப்பு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த பட்டத்தை பாருங்கள் இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகும் அவற்றில் பெரும்பாலானவை தமிழ்மொழியில் எழுதப்பட்டிருக்கு அதில் இன்னொரு பெரிய செம்மொழியாங்கிற அடையாளம் மதுரையில் கீழடி அப்படிங்கிற பகுதியில் நிறைய பொருட்கள் எப்பவும் கிடச்சிட்ருக்கு பல மூவாயிரம் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்போயும் வந்து பார்த்தா தமிழர்கள் எப்படி நவநாயிரமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றெல்லாம் நிறைய கிடச்சிதான் சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நிறையா விஷயங்கள் கிடைக்குது இசையும் நடனம் ஒன்றுடன் ஒன்று இணைந்துது நம்ம தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இசையும் நடனத்தையும் நம்மளால் பிரிக்கவே முடியாது இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் இருக்கின்றன அவை இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை மற்றும் கஜல் இசை இந்த இசை வடிவங்கள் சேர்க்கப்பட்ட ஏராளமான பாடல்கள் பல மொழியில் காணப்படுகின்றன நம்ம சினிமாவில் இப்போ பாடிக்கிட்டு இருக்க பா பார்க்கக்கூடிய பாடல்களும் சரி பழைய காலகட்டங்களில் மேடைகளில் அரங்கேறக்கூடியவர்களும் கோயில்களில் பஜனைன்னு சொல்லக்கூடியதிலும் மற்ற மதத்தில் பாடக்கூடிய இசைகள் எல்லாமே ஒவ்வொரு முறையாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை மற்றும் கசல் இசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இசைகளை வந்து வகையாக பொய்க்கிறாங்க இந்த படத்தை பாருங்கள் ஒவ்வொரு முக்கியமான சில மாநிலங்களோட அந்த மாதிரில நடனத்தை குறிப்பிட்ருக்குறோம் முதல்ல வந்து பார்த்தோன்னா வட இந்தியாவில் கதக் அதுக்கடுத்து அஸ்ஸாமோட சத்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க பிகு டான்ஸ் சொல்லுவாங்க சத்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களோட மாநில நடனம் அப்படிங்கிறது மணிப்பூரோட மணிப்பூரி ஒடிஷாவோட ஒடிசி ஆந்திரப்பிரதேசத்தோட குச்சிப்புடி கேரளாவோட கதக்களி கர்நாடகாவோட யக்ஷாசனம் அப்படிங்கிற ஒரு நடனமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடது வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் அப்படிங்கக்கூடிய நடனம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில நடனங்களாக அமை அங்கீகரிக்கப்பட்டு இன்ன வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்காங்க இது கலாச்சாரத்துக்கான ஒரு வெளிப்பாடாக தான் பார்க்கப்படுது அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டு நாட்டுப்புற நடனங்கள் இந்தியாவில் நிலவக்கூடிய நாட்டுப்புற நடனங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அவங்க நாட்டுல இல்லை கிராமங்களில் அவங்களோட வழி வழியாக வந்து பாடப்படக்கூடிய ஆடக்கூடிய நடனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற நடனங்கள்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம் கரகாட்டம் பார்த்துருப்பீங்க ஒயிலாட்டம் பார்த்துருப்பீங்க கும்மி பார்த்துருப்பீங்க அதாவது பார்த்தினா முளப்பாரி போட்டு பெண்களை சு சுற்றி கும்மி அடிக்கக்கூடிய பாட்டு தெருக்கூத்தாக இருக்கட்டும் பொம்மலாட்டம் பொம்மைகளை வச்சு நாடகம் நடித்து காட்டுவாங்க அது பொம்மலாட்டம்ங்கிறாங்க புலியாட்டம் புலி மட்டும் போடுறது கோலாட்டம் குச்சியில் வைத்து ஆடுவது கோலாட்டம் தப்பாட்டம் வந்து தப்பு அடித்து ஆடிக்கொண்டு ஒரு தப்பாட்டம் இல்லை கேரளாவில் வரைக்கும் தையம் மோகினி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தெய்யம் மோகினி ஆட்டம் அப்படிங்கிறாங்க பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பாங்கரா டான்ஸ் அந்த டர்பான் வச்சுக்கிட்டு பல்லே பல்லே அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அதாவது பாங்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு மற்றும் காஷ்மீர் பொறுத்தவரைக்கும் தும்ஹல் அப்படிங்கிறதும் குஜராத்தில் கர்பா கர்பா அப்படின்னு சொல்லி ஹிப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாண்டியா ஸ்டிக் அதாவது குச்சியில் வச்சுக்கிட்டு தட்டி தட்டி ரவுண்ட் சர்க்கிள் ஆடுவாங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தானியை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானில் பொறுத்த வரைக்கும் கல்ஃபேலியா கூமர் அப்படிங்கிற நாட்டுப்புற நாடனமும் உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் ராசி லீலா சோலியா அப்படிங்கிற ரெண்டு நாட்டுப்புற நாடனங்களும் அசாம் பொறுத்த வரைக்கும் பிகு டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்னதான் கிளாத்து கழுத்துக்கு மேலே கையில் பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவாங்க பிகு டான்ஸ் அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் வந்து பார்த்தினா இந்திய நாட்டோட நாட்டுப்புற நடனங்கள் இந்திய நாட்டோட நாட்டுப்புற நடனங்களாக இருக்குது நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா மறுபடியும் சொல்லுவாங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தமிழ்நாடு கேரள தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாப் பொறுத்தவரைக்கும் பாங்கரா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்தவரைக்கும் துமுகல் குஜராத் பொறுத்தவரைக்கும் கர்பா தாண்டியா ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் கல்பேலியா கூமர் உத்தரப்பிரதேச ராசிலீலா சோலியா அசாம் பொறுத்த வரைக்கும் பிகு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவிலோட வேற்றுமை ஒற்றுமை அது என்ன சார் வேற்றுமை ஒற்றுமை அப்படின்னு கேட்டோம்னா இந்தியாவில் பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட மொழிகளும் பலதரப்பட்ட மதங்களும் கலாச்சாரங்களும் பின்பற்றினாலும் நம்ம எல்லாத்துலேயும் இந்த பார்த்தீங்கன்னா மொ மொழியில் வேற்றுமையாக இருந்தாலும் இனத்தில் வேற்றுமையாக இருந்தாலும் மதங்களில் வேற்றுமையாக இருந்தாலும் ஆனால் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம் நம்ம தெருவில் பாருங்கள் உங்கள் தெருவை எடுத்துக்காட்டுங்க ஒரு கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க ஒரு முஸ்லீம் இருப்பாங்க ஒரு ஹிந்து இருப்பாங்க நம்ம ரெண்டு தெருவை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு தெருவில் இந்து கோயில்கள் இருக்கும் அடுத்த தெருவில் முஸ்லீம் கோயில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோன்னா கிறிஸ்தவ தேவாலயங்கள்லாம் இருக்கும் எல்லாரும் நம்ம ஒரே பகுதியில் தான் வாழ்வோம் ஒரு பஸ்ஸில் சாதாரணமாக எல்லோரும் போவோம் ஒரு ஃபென்செல்லாம் எல்லாரும் கலந்துக்குவோம் அதெல்லாம் தான் பெரிய விஷயம் நம்ம இனத்தாலும் மொழியாலும் கொஞ்சம் வேறுபடுத்தினாலும் ஆனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் தான் உண்மை இந்திய பன்முகத்தன்மை நிலைத்து நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நம்ம அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் இல்லையா மொழிய மொழியுந்தான் நாட்டுப்பற்றுங்கிறப்ப நம்ம அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற சொல்கிறப்ப பெருமையாக இருக்கும் ம ஜாதி மதங்கள் பிரிந்திருந்தாலும் நீங்கள் யார் பாரா நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற சொல்கிறப்ப நம்ம ஒரு கௌரவமாகவும் பெருமையாகவும் சொல்லக்கூடியதான் வந்து நம்ம நாட்டின் தேசிய சின்னங்களான தேசிய கொடி தேசிய கீதம் ஆகிய நம்ம நா அதற்கான நம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவிட்டு கொண்டே இருக்கும் நம்ம ஒற்றுமை அப்பப்போ நம்ம எடுத்துக்காட்டிகிட்டே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கொடியும் நம்ம நாட்டோட தேசிய சின்னங்களும் நம்மளோட ஒற்றுமையை நம்மளே சொல்லி மேலே வங்கி வச்சுக்கிட்டே இருக்குங்கிறாங்க நமக்கு சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் தேசிய விழாக்களாக கொண்டாடப்படுது அதாவது பார்த்தினா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் அதாவது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு நம்ம நாட்டோட குடியரசு தினம் கொண்டாடப்பட்டிருக்கு காந்தி ஜெயந்தி போன்றதெல்லாம் வந்து அக்டோபர் ரெண்டு அந்த இந்த விழாக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு பொதுவாகவே கொண்டாடப்படுது அப்படிங்கிறாங்க இவை நாம் அனைவரும் ஒரே நாட்டின் என்ற உணர்வை நம் நாட்டு பற்றி நினைவு கிடைக்குது அப்படிங்கிறாங்க இந்தியா ஒரு பன்முக பண்பாட்டு சமுதாயத்தை கொண்டுள்ளது இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு மையங்கள் போன்றவையெல்லாம் எல்லாம் வாயிலாக என்ன பண்ணுறோம் நம்ம இந்தியர்கள் ஒன்று ஒருவரை இந்திய உணர்வால் ஒருவர்களை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விடுதலை போராட்டத்துக்காகவும் அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக இருக்காங்க நம்ம எந்த ஒரு நாட்டுக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்ப எல்லாம் ஒற்றுமையாக அணி திரண்டு செயல்படுதும் அதுக்கு நாட்டுக்கு நன்மை பயக்கூடிய நிறையா விஷயங்களும் உணர்வு ரீதியாக நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம் அது அரசியலமைப்பு சட்டமும் நமக்கான சில ஒற்றுமையை வந்து மேலோங்கி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட மீள் பார்வை அதாவது இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு உங்களுக்கே சொல்லிட்டு இப்போ தான் சொன்னோம் நம்ம இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு பன்முகத்தன்மை என்பது ஒரு விடம் வந்து ஒரு மாறுபட்டு இருப்பது பன்முகத்தன்மைங்கிறது உனக்கு ஒரு பண்பு இருக்கு எனக்கு ஒரு பண்பு இருக்கும் ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல காலில் எழுந்திரிச்சோன்னே சிம்பிளாக சொல்கிறது சில பேர் காலைல சாப்பிட்டு குளிப்பாங்க சில பேர் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க சில பேர் வந்து பார்த்தோன்னா காலைல எந்திரிச்சு சில வேலைகளை முடிச்சிட்டு தான் அந்த வேலையை பார்க்கணும் ஒரு பண்பு அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு பண்பு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விதமான பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க நில அமைப்பு காலநிலையும் பன்முகத்தன்மை மேல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகள் அது நிலவியல் கூறுகளையும் காலநிலையும் பெரிதும் தீர்மானிக்க ரொம்ப முக்கியம் ஒரு பொருளாதார அமைப்பு தான் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்தையும் ஒரு குடும்பத்தையும் வழிநடத்துது அப்படிங்கிறாங்க இந்தியா அப்படிங்கிற அந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற உள்ள நாடாக விளங்குது அப்படிங்கிற இந்த சுற்றோடானது இந்த சொல்லானது எதுலேருந்து கிடைச்சது அப்படின்னா இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற நூலில் இடம்பெற்றதுங்கிறாங்க அதாவது அவர் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற அந்த நூலில் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற வார்த்தை இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பெருமையான ஒரு விஷயம் நில அமைப்புகளில் காணப்படும் பன்முகத்தன்மை அங்குள்ள தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் தோற்றத்தில் பெரு தாக்கத்தை ஏற்படுத்துது ரொம்ப முக்கியம் இந்தியாவில் மொழி மதம் சமூகம் மற்றும் பண்பாடுகள் பன்முகத்தன்மை பார்த்து காணப்படுகின்றன ஒரு கண்டத்துக்குரிய அனைத்து காலநிலை கூறுகளும் கொண்டிருப்பது இந்தியா ஒரு துணைக்கண்டமாக நம்ம ஒரு கண்டத்துக்கு உரிய அனைத்து விஷயங்களும் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால ஆசியா கான்னென்ட்ல ஒரு துணை ஆசியா கண்டத்தில் ஒரு துணைக்கண்டமாக இந்தியா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவில் நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி பிற மொழிகளையும் கொண்டுள்ளது ஆன்லைன் பண்ணி வச்சுங்க அதை முன்னாடி சொல்கிறாங்க அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய மொழிகளாகவும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பிற மொழிகளாகவும் கருதப்படுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க பண்பாடு எனும் சொல் குறிப்பிடப்படுகிறது அந்த ஒரு சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட இனத்திலே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய சில விஷயங்கள் பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பாரம்பரியம் பண்பாடு அப்படிங்கிற பார்த்தோன்னா நம்ம சேலை வேட்டி சேலை அணிவது பார்த்தினா வேட்டி சட்டையும் சேலைய அணிவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பண்பாடாக இது வரைக்கும் கருதப்பட்டுக்கிட்டு வருது தமிழ்நாட்டோட பண்பா பாடு பாரம்பரியத்தில் ஒரு விஷயம் நம்ம தமிழ் இன மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உடை வந்து வேஷ்டி சட்டை அதாவது புடவை ஒரு வந்து நம்ம எடுத்துக்காட்டு இந்தியாவின் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நடனங்கள் நமது வளமான பண்பாட்டு பன்முகத்தன்மையை வந்து உலக நாடுகளில் வந்து நமக்கு ஒரு பெரிய பெருமையை ஏற்படுத்தி அடுத்து இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவில் இனங்களின் அருங்காட்சியம் ஒரு காட்டுக்குள்ள போனீங்கன்னா பல பல்வேறுபட்ட உயிரினங்கள் அது அருங்காட்சியம் பல்வேறுபட்ட சம்பந்தப்பட்ட பொருட்கள் மியூசியம் இனம்னு சொல்லுவாங்க ஒரு சுற்றி பார்க்க போனீங்கன்னா அது மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே பல்வேறு இன மக்கள் இருக்கிறனால நம்ம இனங்களின் அருங்காட்சியம் சொல்கிறாங்க இனங்களின் அருங்காட்சியம் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா வரலாற்று ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர்னு சொல்லாத வி ஏ ஸ்மித் அப்படிங்கிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனங்களின் அருங்காட்சியம் என்ன என்ன சொல்கிறார் இந்தியாவில் ஓகேவா இதோட இந்த பாடம் முடிஞ்சிச்சு மாணவர்களே இதற்கான வந்து பார்த்தோன்னா கேள்வி பதில்கள் வந்து பார்த்தினா அடுத்த வகுப்புகளுக்கு முன்னாடி நான் அனுப்புகிறேன் அதை வந்து பார்த்தினா நீங்கள் க்ளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கிங்க மறுபடியும் அந்த லெசனை ஃபுல்லாகவே மறுபடியும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் மறுபடியும் போட்டு பாருங்கள் அதில் வந்து வரக்கூடிய வருடங்களும் உள்ள முக்கியமான வார்த்தைகளும் பெயர்களும் விழாக்களும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற நடனங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் வந்துச்சு அட்டவணையில் வந்துச்சு அதே போக மொழி எந்தெந்த மாவட்டங்களில் மாநிலங்களில் எவ்வளோ பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துச்சு இதெல்லாம் வந்துன்னா ஒரு முக்கிய வினாக்களாக அமையும் பு புத்தக பின்னாடி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிங்கன்னா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்